எழுச்சி தமிழர் அவர்கள் நீண்ட நேரம் உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள். ஆகவே நீண்ட நேரம் நானும் உரையாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட மக்கள் மன்ற கூட்டத்திலே உரையாற்றுவதிலே நான் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி வேறு எந்த கூட்டத்திலும் உரையாற்றுகின்ற பொழுது நான் அடைவதில்லை. காரணம், உழைக்கின்ற மக்கள் தன்னுடைய வேர்வையை சிந்தி தன்னுடைய விடுதலைக்காக ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு ஒரு கூட்டமாக திரண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த வரலாற்றை படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு இயக்கமாக மக்கள் மன்றம் இருக்கிறது என்று சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யோசித்து பார்க்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியை, பாசிச ஜனதா கட்சியை நாம் ஏன் வீழ்த்த வேண்டும், எதற்காக வீழ்த்த வேண்டும்? இதுதான் ராமர் கோயில் கட்டிட்டானே, ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் அத்தனை பிரச்சனையும் தீர்ந்து விடுகிறது. ஒரு காலத்திலே சொல்வார்கள், ஓ நுமச்சிவா என்று சொன்னால் வாய் மணக்கும், பங்கு தேய்க்க வேண்டியதில்லை. ஓம் நமச்சிவா சொன்னா வாய் மணந்துக்கினே இருக்கிறோம், நாலு நாள் பொழுது தேய்க்கினாலும் அவ்வளவு வாசனை சின்ன இருக்கும் வாய். அதற்கு பின்னால் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். எப்படி தீர்த்தாரு? பத்தாண்டு காலம் ஓடி நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு வருடத்துக்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்னார். 500 ரூபாய் இருக்கின்ற கேஸ் விலையை 400 ரூபாயாக குறைப்பேன் என்று சொன்னார். பெட்ரோல் விலை என்பது 50க்கு கீழாக இருக்கும் என்று சொன்னார். அமெரிக்கா டாலரும் இந்தியாவின் பணமதிப்பும் ஒன்றாக இருக்கும், 1 ரூபாய் வேறுபாடு இருக்காது, அப்படியே இருக்கும் என்று சொன்னார். ஆனால் இன்று நடந்திருப்பது என்ன? 2 கோடி பேருக்கு வேலை இல்லை, பெட்ரோல் விலை 100க்கு தாண்டி விட்டது, கேஸ் விலை 1000 தாண்டி விட்டது, இந்திய ரூபாய் மதிப்பும் டாலர் மதிப்பும் அப்படியே இருக்கிறது என்று சொன்னால் 5 மடங்கு ஏறி நிற்கிறது. அதையும் தாண்டி இந்தியாவிலே வெளியிலே இருக்கின்ற கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்து வந்து சுரண்டி கைப்பற்றி இந்திய நாட்டு மக்களின் கணக்குகளிலே, வங்கி கணக்குகளிலே 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர் தான் மோடி. சொன்னவண்ண அப்படியே புல் அரிச்சு அப்படியே சுரிஞ்சு ரத்தம் வராத குறை தான். சொல்லியதை 1வது செய்தாரா மோடி? அது செய்யவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஏன் மோடியை வீழ்த்த வேண்டும்? பெட்ரோல் விலைக்காக வீழ்த்த வேண்டுமா? கேஸ் விலைக்காக வீழ்த்த வேண்டுமா? 2 கோடி ரூபாய்க்கு வேலை தர வெளியே வீழ்த்த வேண்டுமா? டாலர் மதிப்பு உயர்ந்திருக்கிறத வீழ்த்த வேண்டுமா? இதற்கெல்லாம் தான் பாஜகவை வீழ்த்த வேண்டுமா என்று சொன்னால் இல்லை. இதற்கெல்லாம் பாஜக வீழ்த்தவில்லை, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவை வீழ்த்த வேண்டும். ஏன்? என்ன சனாதனத்தில் என்ன வந்துட போது உனக்கு? சனாதனத்தால் உனக்கு என்ன பிரச்சனை? என் பாட்டன் முப்பாட்டன் மீசை வைக்க முடியாது, மீசை மடிக்க வேண்டும். மேலிட துணி சந்தை போட முடியாது, இருக்கிற துண்டை எடுத்து இடுப்பிலே கட்ட வேண்டும். செருப்பை போட்டுக் கொண்டு நடக்க முடியாது. என் வீட்டு பிள்ளைகளை வயதுக்கு வந்து விட்டால் பல்லக்கு வந்து நிற்கும். மேல் சேலை அணியக்கூடாது. கேஸ் விலை, டீசல் விலை இதெல்லாம் ஏறுவதனால் நாம் அதை எப்படியாவது ஈடுகட்டி விடலாம். ஆனால் சனாதன தர்மத்தை மீண்டும் இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிட்டத்தட்ட 1925 உருவாக்கப்பட்ட RSS என்கின்ற இயக்கத்தின் திட்டத்தின்படி 100 ஆண்டுகாலம் கழித்து இந்த மண்ணை இந்தியா, தட் இஸ் பாரத் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே புரட்சியர் அம்பேத்கர் எழுதினார் என்கின்ற காரணத்திற்காக. ஆனால் இந்தியா தட் இஸ் பாரத் என்று சொல்லிவிட்டு யூனியன் ஆஃப் இந்தியா என்று சொன்னார், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் பல மாநிலங்களில் ஒருங்கிணைப்பு தான் இந்தியா என்று சொல்லுகின்ற பொழுது அதை மாற்றிவிட்டு இந்துஸ்தான் என்று அறிவிப்பதற்காக அந்த சனாதன கும்பல்
1925 துவங்கிய இந்த யுத்தத்தை 2025 முடிப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். ஆகவே கேஸ் விலையை, பெட்ரோல் விலையை, ரூபாய் மதிப்பை, இதையெல்லாம் எப்படி வேண்டுமானால் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆனால் 100 ஆண்டு காலம் அவன் இந்த மண்ணிலே எதற்காக போராடினானோ அதை செய்து முடியாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் பாசிச ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நான் பார்த்தேன், யாரும் திரண்டு வருவான்னு பார்த்தா பழங்குடி மக்கள் தான் திரண்டு வந்திருக்கான். பாசிச ஜனாவால் பாதிக்கப்படுவதில் எந்த பாதிப்பும் அடையாத ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள். கேஸ் விலை ஏறினா என்ன, மண்ணெண்ண விலை ஏறினா என்ன, ரூபா நோட்டு மதிப்பு ஏறினா என்ன, இது என்ன மாட மாடிகை கூட கோபுரத்தில் வசிக்கிறான். இல்லை தோழர்களே, இன்னும் கூட குடிசையிலே 4 அடி 5 அடி குடிசையிலே குனிந்து போகக்கூடிய குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் இந்த சமூகம். அந்த சமூகம் பாஜகவை எதிர்த்து வீதிகளிலே முழங்கிக் கொண்டு, காஞ்சி வீதிகளிலே முழங்கிக் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு இயக்கம் மக்கள் மன்றம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இங்கே இந்த கூட்டம் திருச்சியிலே எழுச்சி தமிழரன் திருமாவளவன் தலைமையிலே உருவாக்கி அந்த கூட்டத்தின் தொடர்ச்சி தான் இந்த கூட்டம். இதோ பழங்குடி மக்கள் மகேஷ் தலைமையிலே கலந்து வந்திருக்கிறார்கள். பாட்டாளிகள் இதோ வேல்முருகன் தலைமையிலே கலந்து வர இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே திருச்சியிலே காட்டிவிட்டார்கள். பெரியாரிசிகள் அண்ணன் தலைமையிலே கலந்து வர இருக்கிறார்கள். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாசிச ஜனதா கட்சியை விழிப்போம், வீழ்த்தோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.